பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த அருமையான நாளில கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வேதாம வகுப்பை நாம் துவங்கி இது 141வது வகுப்பு. குறைந்திருக்கிறது முதலாவது நிருபத்தை துவங்கியது 29 14வது அதிகாரத்தை நாம் பார்த்து வருகிறோம். 33 வரைக்கும் கடந்த வாரத்தில் நாம் படித்து கடந்து சென்றோம். இந்த நாளிலும் இந்த 34-35 ஓரிரு வசனங்களிலே பார்த்து நாம் இந்த நாடு தியானிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 34வது வசனம், 35 நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 241வது பக்கம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது, அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள், ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே. தொடர்ந்து நான் 40 வரைக்கும் நான் வாசித்து முடித்து விடுகிறேன். தேவ வசனம் உங்களிடத்துல இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது, ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால், நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் அல்ல, கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன், கர்த்தருடைய கற்பனைகள் என்று ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாயிருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள், சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்று சொல்லி. 34வது வசனம் இப்படியாக நாம் பார்க்கிறோம், சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை என்று சொல்லி. இதை பேசாமல் அப்படின்னு சொன்னா வாய முழுவதுமா மூடிட்டு அமைதியா இருக்கணும், ஆமேன் போடுவதற்கோ, சாட்சி சொல்வதற்கோ, பாடல் பாடுவதற்கோ, பைபிள் வாசிப்பதற்கோ எதுக்குமே வாயை திறக்க கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அது சொல்லப்படவில்லை. நன்றாக நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பேசும்படிக்கு அவருக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. லிட்டரலா நாம் எடுக்கிறதாக இருந்தால் பெண்கள் எப்படி உட்கார்ந்துருக்கணுமோ அமர்ந்துதான் இருக்கணும், அப்படி இல்ல அந்த அர்த்தத்துல இல்ல. அமர்ந்து இருக்கணும்னா அப்ப நிக்க கூடாது, நடக்க கூடாது, இது ஒரு சர்வாதிகார இடத்துல நாம் இருக்கவில்லை. பேசாமல் இருக்க கடவர்கள் அப்படிங்கிறதுக்கு நாம நினைக்கக்கூடிய பேச்சு அல்ல அது. நம்ம சும்மா பேசுறதோ அல்லது பாடுவதோ வாயை திறக்கவே கூடாது, சத்தமே வரக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கம் அல்ல. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள், ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே என்று சொல்கிறார். இந்த 34-35 ஒரு கன்ஜங்ஷன் வேர்டு இருக்கிறது. கன்ஜங்ஷன் அப்படின்னா இணைப்பு வார்த்தை. தமிழிலே அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது, ஆங்கிலத்துல வாசிச்சா அது தெரியும், அண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆங்கிலத்துல அந்த 35வது வசனம் அண்ட் அப்படின்னு சொல்லிதான் அது ஆரம்பிக்கும். அப்போ 34-35 ரெண்டு கருத்துக்கள் உள்ளது, ஒரே கருத்து. அதாவது பெண்கள் சபையில கேள்வி கேட்டதுனால சபையில பேசாமல் இருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்வதற்காக அந்த இடத்துல சொல்லப்படவில்லை என்பதை நான் அதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சபைகளில் பேசாமல் இருக்க கடவர்கள் அப்படின்னா நாம கேட்கலாம், பெண்களும் ஆண்களும் ரெண்டு பேரும் ஒன்றாகத்தானே படைக்கப்பட்டிருக்கிறார்கள், ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ஆனென்றும் பெண்ணென்றும் இல்லை என்று சொல்லி நமக்கு ஞாபகம் வரும். உண்மைதான், தேவன் நம்மை படைத்தது ஆதியாகமம் 1:26 பார்க்கும் பொழுது ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியிலும் மனுஷனை உண்டாக்குமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் உள்ள பிராணிகள் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் அப்படின்னு மல்டிபிள்ள நாம் பார்க்கிறோம். ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டதுல இருவருமே தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள், அதிலே மாற்றம் இல்லை. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வதிலும் எந்த வேறுபாடும் இல்லை. கலாசியர் 3:28 வாசிங்க. கலாசியர் 3:28 எல்லாரும் ஒன்றா இருக்கிறீர்கள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. யூதனா இருந்தாலும் கிரேக்கனா இருந்தாலும் சுயாதீனா இருந்தாலும் அடிமையா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும்
எந்த மாற்றமும் இல்லை. எதுல எந்த மாற்றமும் இல்லையா? இது மேலே உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவை தரித்து கொண்டதிலே, ரட்சிக்கப்படுவதிலே, ரட்சிப்பிலே ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் உள்ள வகை ரட்சிப்பின் திட்டத்திலே கொடுக்கப்படவில்லை. இருவரும் ஒரே விதமான ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். சுதந்திரிப்பதிலும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதிலும், 1 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனத்துக்கு வாங்க. பாத்தீங்களா, உங்களுடனே கூட அவர்களும் ஆண்களும் பெண்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்கள், அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. படைக்கப்பட்டது இருவரும் ஒரே மாதிரி, ரட்சிப்பின் சுதந்திர ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறது ஒரே மாதிரி, வித்தியாசம் அல்ல. பரலோகத்தை சுதந்திரிப்பதிலும் ஒரே மாதிரி, அதுலேயும் வித்தியாசம் அல்ல. ஆண்களுக்கு ஒரு பக்கம், பெண்களுக்கு ஒரு பக்கம், அவங்களுக்கு ஒரு நீதி, பெண்களுக்கு ஒரு நீதி அப்படின்னு கிடையாது. இதுல சமதளம், ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதை வேதாமத்தில் தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஆரம்ப காலத்திலிருந்து தேவனுடைய வேலை என்று வரும் பொழுது வித்தியாசத்தை அவர் இருவருக்கும் கொடுத்திருக்கிறதை பல இடங்களிலே, பல சூழ்நிலைகளிலே நாம் கவனிக்க முடியும். உதாரணத்திற்கு, ஆண்களுடைய உடையை பெண்கள் அணிவதற்கு இடமில்லை, பெண்களுடைய உடையை ஆண்கள் அணிவதற்கு இடமில்லை என்று கட்டளையாகவே, சட்டதிட்டமாகவே கொடுக்கப்பட்டது. உபாகமம் 22:5 வாசிக்கலாம். உபாகமம் புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். அதே போல புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது, ஆண்களைப் போல பெண்களும் பெண்களைப் போல ஆண்களும் தலைமுடியையும் அவர்கள் வளர்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு வகை அறுக்கப்பட்டதையும் நாம் கவனிக்க முடியும். 1 கொரிந்தியர் 11:14 பார்க்கும் பொழுது, புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறதற்கு அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது, ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது. இது சுபாவமே உங்களுக்கு தெரிவிக்கிறது இல்லையா என்று சொல்லுகிற வித்தியாசத்தை அங்கு பார்க்கிறோம். அதே அதிகாரம் 4:5 வரும்பொழுதும், பெண்கள் உட்கார்ந்திருக்கிற வகையும் ஆண்கள் உட்கார்ந்திருக்கிற வகையிலையும் வித்தியாசத்தை நாம் காண்கிறோம். ஜபம் பண்ணுகிற போதாவது, 4 வசனம், 1 கொரிந்தியர் 11:4, ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஆண்கள் ஜபம் பண்ணும் பொழுதோ, பிரசங்கம் பண்ணுகிற பொழுதோ, தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுதோ தலையை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது என்றதை தெளிவாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் தலையை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறதோ, கனவீனப்படுத்துகிறார்கள். இப்ப புதுசா ஊழியக்காரர் வந்து தலையை தொப்பி போட்டுக்கிட்டு, சாரி, தொப்பியில ஒரு முண்டாசு கட்டிக்கிட்டு தன்னை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ரொம்ப பிரபலமா விஜய் டிவிலலாம் அவர் வந்துட்டார். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. நான் உடனே கேட்டேன், கேட்டோன்னா எனக்கு இந்தியால இருந்து ஏகப்பட்ட போன், அது எப்படி நீங்க சொல்லலாம், நான் சொல்லலையா, பைபிள்ல இருக்கு. பெண்களுக்கு ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். 5வது வசனம், ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை, தலையினா புருஷனை கனவீனப்படுத்துகிறார். இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு காரியம். அப்போ வித்தியாசத்தை நாம் அங்கு தேவன் கொடுக்கிறதை நாம் உணர வேண்டியது. அதற்காக நான் அதை இந்த இடத்துல கொண்டு வருகிறேன். அதே போல பழைய ஏற்பாட்டிலே சுத்திகரிப்பிலையும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. ஆண் குழந்தையை சுத்திகரிப்பது எப்படியாக, பெண் குழந்தையை சுத்திகரிப்பது எப்படியாக என்கிறதையும் பழைய ஏற்பாட்டிலே நியமமாக, சட்டதிட்டமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வித்தியாசம் லேவியராகமம் 12:2 நாம் பார்க்கும் பொழுது, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும், சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படக்கிடவது. பின்பு அவள் 30 நாள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையில இருந்து சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவின் தொடவும் பரிசுத்த வஸ்துக்குள் ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது.
ஐந்தாவது வசனம், பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரீயை போல தீட்டாயிருந்து பின்பு 66 நாள் உத்தரவு சுத்தி சுத்திகரிப்பு நிலையில இருக்க கடவுள். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் 1 வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் 1 புறாக்குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவனி வர்ண பலியாகவும் ஆசிரிப்பு கூடார வாசலில் ஆசாரியின் இடத்திற்கு கொண்டு வர கடவுள். அவள் அதை மன்னிக்கவும் அதை அவள் கர்த்தருடைய சன்னதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக. 8வது வசனம், ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவுள். இப்போ ஆண் பிள்ளை பெற்றெடுத்த பொழுதும் பெண் பிள்ளையை பெற்றெடுத்த பொழுதும் உள்ள வித்தியாசத்தை அங்க பார்க்கிறோம். இது பிறந்த இடத்திலேயே கொடுக்கப்படுகிற ஒரு வித்தியாசம். பொருத்தனையினாலே பொருத்தனை செய்யப்பட்ட ஆணுக்கு உள்ள விஷயத்தை மீட்டெடுப்பதற்கும் ஒரு பெண் பிள்ளையை பொருத்தனை செய்யும் பொழுது அந்த பொருத்தனையிலிருந்து மீட்டெடுப்பதற்கும் அங்கு வகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம், ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம், அந்த பொருத்தனை ஆண் பிள்ளைக்கு பதிலாக அந்த பொருத்தனை மீட்டெடுக்கிறதற்கு அதற்கு பதிலாக ஒரு வகையை கொடுத்து இந்த பிள்ளையை நாம் மீட்டெடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வழியை தேவன் அங்கு வைத்திருக்கிறார். அதுலேயும் வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 27வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. லேவியராகமம் லெவிட்டிகஸ் சாப்டர் 27:2 163வது பக்கம், நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகி 50 வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. அந்த வித்தியாசத்தை கவனிச்சீங்களா? ஆண் பிள்ளைக்கு ஒரு மதிப்பும் பெண் பிள்ளைக்கு ஒரு மதிப்பையும் தேவன் அங்கு வித்தியாசப்படுத்தி இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இன்னொரு குறிப்பை நான் சொல்லுகிறேன், அது ரொம்ப நீளமா இருக்கும், அதை நீங்க வீட்டுல குறித்து வைத்துக் கொண்டு வீட்டுல போய் தயவு செய்து அதை பொறுமையாக வாசிக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன். சாராம்சத்தை மாத்திரம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணாகமம் 30வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள், இதுல ஒரு பெண் ஒரு பொருத்தனையை அவள் பண்ணி கொள்கிறாள். ஒரு பெண் ஒரு பொருத்தனையை பண்ணும் பொழுது அவள் திருமணம் ஆகாதவளா இருக்கிற பட்சத்துல தேவனுடைய ஆலயத்துல வந்து ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டால் அப்பொழுது வீட்டுக்கு போய் நான் இப்படி பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், ஆகவே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் தன்னுடைய திருமணம் ஆகாததுனாலே தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் பேசும் பொழுது அந்த பொருத்தனைக்கு தகப்பனார் ஏற்றுக்கொண்டால் அதை அவள் நிறைவேற்றலாம், ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே நிறைவேற்றாமல் இருந்து விடலாம். இது திருமணம் ஆகாதவளுக்கு. திருமணம் ஆனவளுக்கு அவள் போய் கணவரிடத்துல கேட்க வேண்டும். விடவாக இருக்கிறவர்கள் அதுவும் அங்க போய் கேட்கிறதற்கு கொடுக்கப்படுகிற இந்த 13 வசனங்களை நாம் கவனிக்க வேண்டும். இந்த ஒரு வித்தியாசத்தை பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் கொடுத்திருக்கிற இந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இப்ப கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 28க்கு வாங்க. கலாத்தியர் 3:28, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். எப்படி ஒன்றாயிருக்கிறீர்கள் சொல்லிட்டு வித்தியாசத்தை அவர் கொடுக்கிறார். எப்படி இதையும் அதையும் நாம் பார்க்க முடியும்? அதனாலதான் அந்த இவ்வளவு வசனத்தையும் நான் உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சேன். அதை நாம் அலசி ஆராயும் பொழுது நம்முடைய எண்ணங்களிலிருந்து நான் வெளியே வந்து வேதாமத்தை மாத்திரம் எடுத்து அதை பகுத்து படிக்கும் பொழுது தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ரோமர் 10:12 வாங்க. இங்கே ஆண் என்றும் பெண் என்றும் வந்திருக்கான்னா கிடையாது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை,
தம்மை தொழுதுகிற யாவருக்கும் தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:19 வாசிங்க. இப்ப இங்கேயும் விருத்த சேதனத்தை குறித்து பேசுகிறார். விருத்த சேதம் செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் இங்கே ஆண் பெண் என்கிற பாகுபாடை அவர் கொண்டு வரவில்லை. 1 கொரிந்தியர் 12:13 வாசிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அதிலையும் அங்கு ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைன்னு சொல்கிற வித்தியாசத்தை கொண்டு வரவில்லை. கொலோசியர் 3:11 வசனத்துக்கும் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 3:11, 277 பக்கம். அப்போ வித்தியாசம் எங்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தொழுகை என்கிற அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த வித்தியாசத்தை அங்கு கொண்டு வருகிறார். பாடுவதிலேயோ வசனத்தை வாசிப்பதிலேயோ முன்னதாக நின்று சாட்சி சொல்லுவதிலேயோ இதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், தேவனை கனப்படுத்துகிற காரியங்கள், தேவனுடைய நாமத்தை வாழ்த்துகிற காரியங்கள். இதிலே எல்லாரும் சமமாக இருக்கிறோம். அதுல எந்த வித்தியாசத்தையும் கொண்டு வரவில்லை. அத்தாரிட்டி என்று வரும் பொழுது, அதிகாரம் என்று வரும் பொழுது, போதனை என்று வரும் பொழுது அங்கு அந்த வித்தியாசத்தை குறிக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11:3 வசனத்தை வாசிங்க. அந்த டிஃபரன்ஸ் ஹையரார்க்கி கொண்டு வரார். பெண்ணுடைய தலை ஆண், ஆணுடைய தலை கிறிஸ்து, கிறிஸ்துவனுடைய தலை பிதாவாகிய தேவன் என்று சொல்கிற அந்த டிஃபரன்ஸை அவர் அங்கு கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவும் நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக அவருடைய 2வது வருகையிலே எல்லாரையும் கூட்டி சேர்த்ததுக்கு பின்பு, நியாயத்தீர்ப்பு முடிந்ததுக்கு பின்பு இந்த பரிந்து பேசுகிற விஷயம் அங்கு முடிந்து போகிறது. அப்ப என்ன பண்ணுகிறாரோ, அவரும் நம்மோடு சேர்ந்து பிதாவானவரை துதிக்கிறார் என்று சொல்லி எபிரேயர்ல நாம் பார்க்க முடிகிறது. இப்ப இந்த வித்தியாசத்தை அங்கு கொண்டு வருகிற விஷயத்திலே ஹையரார்க்கி, தேவனுடைய சரீரமாக தேவன், கிறிஸ்துவனுடைய தலையாக தேவனும், கணவனுடைய அல்லது புருஷனுடைய தலையாகிய கிறிஸ்துவும், பெண்ணுடைய தலையாக ஆணையும் அந்த இடத்துல வித்தியாசப்படுத்துகிறார். எபேசியர் 5:23 வசனத்துக்கு வரலாம். எபேசியர் 5:23. அப்போ தலை சொல்லுகிறதை சரீரம் கேட்கிறதா இருக்கிறது. சரீரம் ஒரு நாளும் சொல்லுவதல்ல, அதை தலை கேட்பதும் அல்ல. கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ சரீரமாகிய சபை அதை கேட்கிறது. கிறிஸ்து எதை கட்டளையிட்டாரோ சரீரமாகிய சபை அதற்கு செயல்படுகிறது. அதுபோல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அப்போ புருஷன் சொல்லுகிறதை மனைவி கேட்கிறவர்களாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மாறி இல்ல, தலைகளை மாறி கிறிஸ்துவுக்கு சபை போதிக்கிறது கிடையாது. கிறிஸ்து இப்ப வாங்க இப்ப போங்க அப்படின்னு சொல்லி சபை ஒரு நாளும் சொல்லுவதல்ல. ஏன்னா நடக்காது. நம்ம வேணா அது நமக்கு பிரியமா இருக்கும், நம்ம ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனா அது நடைமுறையிலே அது கிடையாது. அது போல நடைமுறையிலேயே புருஷனுக்கு மனைவி தலையாக அல்ல, மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். அப்போ கட்டளை எங்கிருந்து வருகிறது, தலையிலிருந்து வருகிறதா இருக்கிறது. அத்தாரிட்டி தலையிலிருந்து வருகிறது, இன்ஸ்ட்ரக்ஷன் தலையிலிருந்து வருகிறது. அடுத்தது அதே அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன்னுடைய சரீரத்திற்கு அவன் அன்பு கூற வேண்டும். தன்னிடத்துலன்னா சொந்த சரீரத்துல எப்படி அவன் கேர் எடுத்துக்கிறானோ, அவனுடைய டிட்டாச்சு அல்லது தனியாக வைக்கப்பட்டிருக்கிற சரீரம் என்கிற மனைவி அவனுடைய சொந்த சரீரமா இருப்பதனாலே அந்த சரீரத்துக்கு முழுமையான பொறுப்பை அவன் பெற்றுக் கொள்கிறான்.
மனைவியும் புருஷனிடத்துல பயபக்தியாய் இருக்க கடவுள் என்கிறதை பார்க்க முடியும். பயபக்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தமிழ் நமக்கு நன்றா தெரியும், பயமும் பக்தியும். பக்தி எப்ப வருது, பயம் எப்ப வருது, மிரட்டும் பொழுது வருதா பயம்? பயபக்தினா என்னது? கீழ்படிது, கீழ்படியும் பொழுது அதுதான் பயபக்தி. கீழ்படிதல் அப்படிங்கிறது, நாம் தேவனுக்கு கீழ்படும் பொழுது நம்ம பயபக்தியா இருக்கிறோம். பக்தி எப்போ வருது, விசுவாசம் எப்போ வருதுன்னு அவருக்கு வார்த்தைக்கு நாம் கீழ்படியும் பொழுது. இப்ப மனைவியும் புருஷன் இடத்துல பயபக்தியா இருக்க கடவுள் என்கிற வார்த்தை வருகிறது. கொலோசியர் 3:18 வாசிங்க. கொலோசியர் 18, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷனுக்கு கீழ்படியுங்கள். கீழ்படுகிறது யாருக்கு உகந்ததா இருக்குதா? கர்த்தருக்கு அது ஏற்கிறதா இருக்கிறது. நாம் கீழ்படியும் பொழுது, புருஷனுக்கு கீழ்படியும் பொழுது அது கர்த்தர் அதை கவனிக்கிறார். மனைவிகளை கர்த்தருக்கு ஏற்கும்படி, அவருக்கு ஏற்றார் போல, அவருக்கு பிரியமா இருப்பது போல நீங்கள் புருஷருக்கு கீழ்படிய வேண்டியது என்று சொல்கிற ஒரு வாக்கியம். அப்போ எல்லாமே நம்ம அந்த ரிவர்ஸா நம்ம பாக்குறது இல்ல, அந்த ஹைரார்க்கியை மாத்திரமே பார்த்து கொண்டு வருகிறோம். தீத்துவின் புஸ்தகம், தீத்து எழுதின நிருபம், தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2:5 295 பக்கம் பாருங்க. வருது அங்க ஒண்ணு இளமையான ஸ்திரீகள், இரண்டாவது முதிர் வயது உள்ள ஸ்திரீ, மூன்றாவது அவர்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற ஒரு ஆள். தெளிந்த புத்தியாக, கற்பு உள்ளவர்களாக, வீட்டிலே தரித்திருக்கிறவர்களாய், நல்லவர்களாய், புருஷருக்கு கீழ்ப்படியவர்களாய் இருக்கும்படிக்கு போதிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ஊழியக்காரன் முதிய பெண்களுக்கு, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லணுமா? மூன்று கேரக்டர் சொல்லி கொடுக்கிறவர் ஒருத்தர், அதை முதிர்ந்த ஸ்திரீகளுக்கு, அம்மாக்களுக்கு, வயதானவர்களுக்கு, அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து, அவர்கள் சிறிய பெண்களிடத்திலே, புதிய மனைவிமாரிடத்திலே, சிறிய வயது இருக்கிற மனைவிகளிடத்திலே போய் அவர்களுக்கு போதிக்கக்கூடிய கேரக்டர்ஸை சொல்லுகிறது எங்க? அங்கேயும் ஒரு ஆண் வந்து சொல்கிறார். தீத்து, அதை தீத்துவுக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கிறார். நீ போய் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு என்ன புத்தி சொல்ல வேண்டுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாய், வீட்டிலே தரித்திருக்கிறாய், நல்லவர்களாக, தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியவர்களா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நல்ல நற்காலியங்களை முதியவர்களாகிய ஸ்திரீகளுக்கு நீ சொல்லி, அவர்கள் போய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு நீ அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், புத்தி சொல்லு என்று சொல்லுகிறதை பார்க்கணும். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து வருகிறது என்கிற அந்த ஹைரார்க்கியை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ போதனை அல்லது ஸ்பீக், பேசும்படிக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம திரும்ப வரலாம். 1 Corinthians 14:34 வரும் பொழுது, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை, நாம பாடுவது பொழுது யாராவது கூட இருக்கிற ஆணுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறோம்னா கிடையாது. சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது யாராவது ஒரு ஆணுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக அது போகுதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா முன்னாடி இருக்கிறவர் இந்த வசனத்தை வாசிங்கன்னு சொல்றாரு, நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜஸ்ட் ரீடிங், ஆமேன் என்று சொல்லும் பொழுதோ, சாட்சி சொல்லும் பொழுதோ இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கு போவதல்ல. எப்போ அங்கு பிரச்சனை வருகிறது? தீத்துகளது நிருபம் 2:15 வாங்க. தீத்து 2:15 ஒரு பிரசங்கம் எப்படி இருக்குதா? ஒரு யாராவது ஒருவர், ஆணோ பெண்ணோ, இப்போதைக்கு ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு பிரசங்கம் எப்படி இருக்கிறது? நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனை முன்னே அசட்டை பண்ணாதபடிக்கு இடம் கூடாதிருப்பாயாக. இப்போ போதனை எப்படி வருகிறது? கெஞ்சி அல்லது வந்து நயந்து போய், ஏதோ ஒரு அறிவிப்பு போல, நாடகம் நடிக்கிறது போல, அந்த மாதிரி அல்ல. பிரசங்கம்
மேடை மேடை அல்லது பிரசங்க பீடம் அப்படின்னு வரும்பொழுது மனுஷனுடைய அதிகாரத்துல அல்ல, மனுஷன் பேசுகிறவன் ஒரு சாதாரண ஒரு பாத்திர ஒரு பாண்டம், தேவனுடைய வார்த்தையை எடுத்து அவன் பேசுகிறான். தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசும் பொழுது அதிகாரம் உள்ள தேவனுடைய வார்த்தையை அதிகாரத்தோடு அவன் பேச வேண்டிய கடமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் போதிக்க வேண்டும், சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள்ள வேண்டும். இப்ப புல்பீட்ல நிக்கிறவங்க ஒரு நாளும் நயந்து பேச வேண்டிய அவசியம் அல்ல, தவறு என்று சொன்னால் அதை தைரியமாக சுட்டி காட்ட வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வசனத்துக்கு வாங்க, கொலோசேயர் நிருபம் 1:28 கொலோசேயர் 1:28 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் புல்பிட்ல இருந்து வரக்கூடிய வார்த்தை அதிகாரத்தோடு எல்லா ஆங்கிலிலும் எல்லா விதமான கோணங்களிலும் எல்லா விதமான இடங்களையும் சுட்டி காட்டக்கூடிய வளர்ச்சி தேரக்கூடிய இயேசு கிறிஸ்துக்குள் தேறி வரக்கூடிய ஒரு இடத்துல அவர்களை கரெக்ட் பண்ண வேண்டிய கரெக்டிவ் டீச்சிங் அங்கு அவசியப்படுகிறது. 1 Timothy 2:12 வாங்க, 1 Timothy 2:12 உபதேசம் பண்ணுவதற்கோ புருஷன் மேலே அதிகாரம் செலுத்துவதற்கோ ஸ்திரீகளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவர்கள் அமைதலாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே புஸ்தகம் 5:14 ஆகையால் இள வயது உள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாகாமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யாரு கொடுக்க முடியும்? அதே அதிகாரம் 20 மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். எவ்வளவு பொறுப்பையும் ஒரு ஆணாக முன்னாடி நின்று செய்யும் பொழுது ஆணுடைய தலை கிறிஸ்துவாக அவன் அதை பேசுகிறான். பெண் முன்னாடி முன்னதாக நின்று பேசும் பொழுது பெண்ணுடைய தலை புருஷனாக இருக்கும் பொழுது ஆணாக இருக்கும் பொழுது அதிகாரம் அவர்களுக்கு செலுத்த முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக வேதமும் இடம் கொடுக்கவில்லை. இப்ப 1 Corinthians 14 திரும்ப வாங்க, 34 சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசாமல் அப்படிங்கிற இந்த பதம் போதனையை குறிக்கிறது, உபதேசம் பண்ணுவதை குறிக்கிறது. முன்னதாக நின்று இப்போ பெண்கள் தாராளமா பிரசங்கம் பண்ணலாம், நல்லா பண்ணலாம். ஆண்களுக்கு முன்னதாக நின்று பண்ணுவதற்கு அவர்களுக்கு வேதமும் இடம் கொடுக்கவில்லை. பெண்கள் மத்தியிலே பிள்ளைகள் மத்தியிலே அவர்கள் நிச்சயமாக அவர்கள் அதை செய்ய வேண்டும், அவர்களுக்கு அந்த கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு முன்னதாக நின்று அல்ல, பெண்களுக்கு முன்னதாக சிறு பிள்ளைகள் ஆணாக வராத அந்த வயது வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு புத்தி சொல்லி அவர்களை வளர்ப்பதற்கு எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது. சபையில நின்று சபைன்னு வரும்பொழுது பெண்கள் மாத்திரம் அல்ல சபை, ஆணும் இருக்கிறது, பெண்களும் இருக்கிறது, குழந்தைகளும் இருக்கிறது தான் அது சபை. இப்ப சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், உபதேசம் பண்ணுவதை குறித்து அவங்க பேசுகிறார். இப்போ அண்ட் என்கிற ஆகிலும் அல்லது மேலும் அப்படிங்கிற 35 துவங்குகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷர் இடத்தில் விசாரிக்க கடவர்கள். புருஷர் அப்படின்னா இந்த இடத்துல கணவனை சொல்லவில்லை, ஆண் அப்படிங்கிறதை சொல்லுகிறது. ஆண் இடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள சபையிலே அவங்க வந்து அந்த காலத்துல சபையில இருந்து அவர்கள் கேள்வி கேட்டு வந்திருக்கிறார்கள். அதனாலதான் அது திரும்பவும் வருது. ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் ஆண் இடத்திலே விசாரிக்க கடவர்கள். சபை ஸ்திரீகள் சபையில பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே. இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டாபிக்கை ஒரு 30 அல்லது 25 நிமிஷத்துக்குள்ளார நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது
நிறைய உங்களுக்கு கேள்விகள் நிச்சயமா எழும்பி இருக்கும். அந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் அப்படி சொல்லுது. எல்லா வசனத்துக்கும் வழக்கத்தை நிச்சயமாய் பகுத்து படிக்கும் பொழுது நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு காரியத்தை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அங்கு பேசினதை நமக்கு சிலர் கோட் பண்ணுவார்கள், அல்லது யோவேல் தீர்க்கதரிசியில சொல்றது போல ஆண்களும் பெண்களும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் சொல்லியிருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். சொன்னார்கள் தான் அந்த வசனம். யோவேல் தீர்க்கதரிசனம் மூலமாக நாம் அப்போ சில 2 அதிகாரம் 16, 17, 18 வரைக்கும் நாம் பார்க்க முடியும். 21 அதிகாரம் 9 வசனத்திலே பிலிப்பினுடைய பெண்கள், பிலிப்பினுடைய மகள்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்ததும் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் சேர்ந்து அப்பல்லோவின் இடத்துல எடுத்து சொன்ன அந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்ததும் 18 அதிகாரம் 26 பாருங்க. ஒரு பிரசங்கியார், ஒரு போதகன் ரொம்ப வல்லமையா பேசிக் கொண்டிருக்கிறதை இவர்கள் கேட்டு 24 வசனத்துல நாம் அதை பார்க்க முடியும். அவன் இவ்வளவு அருமையா பேசுகிறானே, நல்ல தாளந்துகள் இருக்கிறது என்று சொல்லி அவனை சேர்த்து கொண்டு கணவனுக்கு முன்னதாக அல்லது கணவன் மனைவியுமாய் சேர்ந்து அவனுக்கு அதிக திட்டமாய் தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொன்ன பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்ட பொழுது இன்னொரு அதிகமான மேன்மையான ஒரு ஊழியக்காரன் அந்த இடத்துல வேதத்தின் திட்டத்தின்படி அருமையாக உருவாகிறதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள். அங்க சபையில் அது நடக்கவில்லை. பிலிப்பினுடைய மகள்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த காரியம் எந்த இடத்துல தீர்க்க தரிசனம் பேசினார்கள் என்பதை வேதாமத்திலே சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க முடியாது. எங்கே முரண்பாடாக வேதாமம் இல்லை என்பது நமக்கு நிச்சயமாய் தெரியும். ஒரு இடத்துல பேசலாம், இன்னொரு இடத்துல பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய இடம் ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இடம் கொடுக்காமல் தான் அதை எழுதி இருக்கிறார். இப்ப காலங்கட்டங்களை நாம் உணர்ந்து அதை அறிந்து அந்த ஹைரார்க்கியை நாம பார்க்கும் பொழுது அதிகாரம் செலுத்துவதற்கு அங்கு பெண்களுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் அங்கு அறிய முடிகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். இதில் உள்ள கேள்விகள் ஒருவேளை நீங்க கேட்கணும்னு நிச்சயமா இருந்ததுன்னா எனக்கு நிச்சயம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லாதனால இந்த நாட்களில நான் அது கேள்விக்கான செக்ஷனை நான் வைப்பதல்ல.